நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த திருமணமான இளம் பெண் ஒருவர் எஸ்பியான வருண்குமாரின் சிறப்பு அலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் ஒன்றை அளித்தார். அதில் இன்ஸ்டாவில் பதிவேற்றிய அவரது புகைப்படங்களை ஆபாசமாக மார்பிங் செய்து ஒரு கும்பல் மிரட்டலில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். முதலில் மிரட்டலுக்கு அஞ்சியதால் அந்த கும்பல் அவரை நிர்வாணமாக வீடியோ பதிவு செய்ததாகவும், அதை வைத்து மிரட்டி 7 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்ததாகவும், தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் அந்த புகாரில் கூறியிருந்தார். தான் மட்டுமல்ல, பல பெண்களிடம் அந்த கும்பல் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பின்னர் போட்டோக்களை மார்பிங் செய்து மிரட்டி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து அந்த பெண் பணம் அனுப்பிய கூகுள் பே, பேடிஎம், வங்கிக் கணக்கு எண் என ஆகியவற்றை சைபர் கிரைம் போலீசார் ஆய்வு செய்தனர். மேலும் அந்த பெண்ணிடம் பழகி வந்த மிரட்டல் நபரின் இன்ஸ்டா ஐடி செயல்படும் ஐபி முகவரியை சோதித்தனர். அதில் ஜெர்மனியிலிருந்து அந்த மோசடி கும்பல் செயல்பட்டது தெரியவந்தது. தொடர்ந்து விசாரித்த போதுதான் மார்பிங் மிரட்டல் கும்பலின் தலைவன் ஜெர்மனியில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கும் ராமநாதபுரம் கீழக்கரையைச் சேர்ந்த முகமது மைதீன் என்பது தெரியவந்தது. அவருடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்ட முஹைதீன் நண்பர்களான புதுச்சேரியைச் சேர்ந்த முகமது இப்ராஹிம் நூர், சென்னையைச் சேர்ந்த பாசித் அலி, திருநெல்வேலியைச் சேர்ந்த ஜாசம் கனி, கீழக்கரையைச் சேர்ந்த பைசல், நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஜாசிம் ஆகியோர் மீது வழக்கு பதிவும் செய்தனர். பின்னர் ஜாசம் கனி, பைசல் ஆகியோரை கைது செய்த ராமநாதபுரம் போலீசார் தமிழகத்தில் உள்ள மற்ற மூவரையும் தேடி வருகிறார்கள். மேலும் ஜெர்மனியில் உள்ள முகமது மைதீனையும் இந்தியா வரவழைத்து கைது செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.